ஐ ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி தொக்கு வருஷம் முழுக்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தொக்கு தயிர் சாதம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். பானலி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வைத்து நல்லா வறுத்துக்கலாம். வெறும் பாயிலே வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சிவக்க வறுத்துக்கலாம். அதே தட்டில் அதையும் ஒன்றா கொட்டிக்கலாம். கடுகும் வெந்தயம் ரெண்டையும் வறுத்து சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா பழமாக ஒரு கிலோ தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நடுவில் இருக்கிற கெட்டியான காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி தூர தூக்கி போட்டுட்டு தக்காளி மொத்தத்தையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கணும்னு இல்லை, இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். மொத்த தக்காளியும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வறுத்து ஆற வச்சிருக்கிற கடுகு வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பானலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூட 100 கிராம் அளவுக்கு புளி நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக இதில் சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டியும் சேர்க்கலாம். அது லேட் ஆகுன்றதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி சேர்க்கும் போது தக்காளியோட சாறு கூட புளியோட சாரம் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆகும் வதங்கி சுருங்கிறதுக்கு. அதனால் புளியை அப்படியே சேர்த்துருக்கேன். புளி தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கும் போது இப்படி எல்லாம் கெட்டியாகி ஒன்று சேர்ந்து வந்துடும். இதை நல்லா இறக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை வதக்கிக்கலாம். பானலியில் எண்ணெயை ஒரு 200 ml கிட்ட ஊற்றி நல்லா காய விடலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் 1 ஸ்பூன் அரைச்சி வச்ச கடுகு வெந்தயம் சேர்ந்த பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூட 100 கிராம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே லேசாக வதக்கிக்கலாம். சூடு குறைவாக வச்சு வதக்கிக்கலாம். எண்ணெய் சூடு அதிகமாக இருந்தால் மிளகாத்தூள் தீஞ்சிரும். மிதமான சூட்லேயே மிளகாத்தூளை சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ தான் நல்ல கலராக இருக்கும் தொக்கில். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் நிறைய இருக்கும்போது தான் ரொம்ப நாளைக்கு தொக்கு கெடாமல் இருக்கும். இப்போ மிளகாத்தூளும் தக்காளி அரைச்சதெல்லாம் வேலையும் நல்லா கலந்து விடலாம். எண்ணெய் குறைவாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா தொக்கை வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர்ற அளவுக்கு வதக்கணும். ஊற்றின எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு வெளியே வரணும். அந்த அளவுக்கு தொக்கு சுருங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். 1 வருஷம் வச்சு கூட சாப்பிடலாம். எண்ணெய் நல்லா மிதக்க இருக்கும்போது கெடாமல் இருக்கும். எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. இதில் கையிலேயோ அல்லது கரண்டியிலேயோ எதுலேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். யூஸ் பண்ணும்போதும் ட்ரை ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். நல்லா தொக்கு கலராக ஷைனிங் ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போது தக்காளி தொக்கு கெடாமல் இருக்கும். அதனால் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த தொக்கு குழம்பு எதுவுமே இல்லாத நேரத்தில் சாதத்தில் சேர்த்து கலந்து சாப்பிடவும் சரியாக இருக்கும். தயிர் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட இறக்கி ஆற வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் எண்ணெயிலே போட்டு கலக்கும் போது இந்த அளவுக்கு நல்ல சிவப்பாக கலர் வந்திருக்கு. இதே மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு தொக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு சைட் டிஷ் எதுவும் சட்னி செய்யாத டைமில் நம்ம சட்னி இந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிடலாம். வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை தனியாக தங்கியிருக்கிற பேச்சுலருக்கெல்லாம் இந்த தக்காளி தொக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு நல்ல சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கும்போது
ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம வி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.